தீபாவளி அன்று சென்னையில் அதிகபட்சமாக வளசரவாக்கத்தில் காற்று மாசு அதிகரித்துள்ளதாக தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. சென்னையில் காற்று மாசு குறித்து தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தகவல் தெரிவித்துள்ளது. அதன்படி தீபாவளியன்று சென்னையில் அதிகபட்சமாக வளசரவாக்கத்தில் காற்று மாசு அதிகரித்துள்ளது. சென்னையில் காற்று மாசு குறித்து தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தகவல் தெரிவித்துள்ளது. அதன்படி தீபாவளியன்று சென்னையில் அதிகபட்சமாக வளசரவாக்கத்தில் காற்று மாசு அதிகரித்துள்ளதாக தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. வளசரவாக்கத்தில் காற்றின் தரக்குறியீடு 287 இருந்தது. சென்னையில் குறைந்தபட்சமாக திருவொற்றியூரில் காற்றின் தரக்குறியீடு 150 உள்ளது. இதுகுறித்தான விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மாணிக்கம். மாணிக்கம், வணக்கம், விவரங்கள் என்ன? தீபாவளி அன்று தமிழ்நாடு முழுவதும் வெடிக்கப்பட்ட பட்டாசுகளால் ஏற்பட்டிருக்கக்கூடிய காற்று மற்றும் ஒளி மாசினுடைய அளவுகளை தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் தற்பொழுது வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த அளவுல கடந்த ஆண்டோடு ஒப்பிடும் பொழுது இந்த ஆண்டு காற்று மாசும் ஒளி மாசும் குறைவான அளவுல பதிவாகி இருப்பதா மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்திருக்கிறாங்க. இதற்கு அரசும் மக்களும் ஒத்துழைப்புடன் இருந்ததே காரணம் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுமக்களுக்கு பட்டாசு வெடிப்பதால் ஏற்படக்கூடிய சுற்றுச்சூழல் பாதிப்பு குறித்து ஏற்படுத்த விழிப்புணர்வு காரணமாக இந்த ஆண்டு காற்று மாசும் மற்றும் ஒளி மாசு குறைந்திருப்பதாக தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்திருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதிலும் 39 இடங்கள்ல காற்றின் தரத்தை கண்காணித்ததாக அந்த அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஒளி மாசையும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல 35 இடங்கள்ல இந்த ஒளி மாச அளவிட்டதாக தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இதுல சென்னையில 7 இடங்கள்ல இந்த கணக்கெடுதல் நடைபெற்றதாகவும் அதிகபட்சமாக திருவொற்றியூர் பகுதியில குறைவான அளவு காற்று மாசு பதிவாகி இருப்பதாகவும் அதிகபட்சமாக வளசர்வாக்கம் பகுதியில 287 என்ற அளவு காற்றின் தரக்குறியீடு இருந்தது. அதாவது இது சராசரி அளவு, உச்சபட்சம் குறைஞ்சபட்ச அளவின் ஒப்பீடோடு இது சராசரி அளவாக அதிகபட்சமாக வளசரவாக்கத்தில் 287 என்ற அளவுல காற்றின் தரக்குறியீடு இருந்ததாகவும் இது மோசமான அளவு எனவும் மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போன்று பெசநகர், டி நகர், நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளிலும் 200 மேற்பட்ட அளவுல காற்றின் தரக்குறியீடு பதிவாகி மோசமான அளவுல இருந்ததாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. திருவள்ளிக்கேணியில் 197, சவுக்கார்பேட்டையில் 193 என்ற அளவுல மிதமான அளவுல காற்றின் காற்றினுடைய தரம் இருந்ததாக மாசுக்கட்டுப்பாட்டு வாரியமானது தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் கோவை, கடலூர், மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோயில், தஞ்சாவூர், திருச்சி, வேலூர், சேலம், செங்கல்பட்டு, திண்டுக்கல், ஒசூர், தூத்துக்குடி, திருப்பூர், நாகப்பட்டினம் மற்றும் காஞ்சிபுரம் ஆகிய இந்த மாவட்டங்கள்ல மொத்தம் 39 இடங்கள்ல இந்த காற்றினுடைய தரக்குறியீட தொடர்ந்து 24 மணி நேரத்துக்கு கண்காணித்ததா மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவிச்சுக்கிறாங்க. அதாவது தீபாவளி தினத்திலான காலை 6 மணியிலிருந்து நவம்பர் 1 தேதி இன்று காலை 6 மணி வரையிலுமான அந்த 24 மணி நேரத்தில் எடுக்கப்பட்ட தரவுகள் அடிப்படையில இந்த காற்று மாசினுடைய விவரங்களை மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டிருக்காங்க. அதே போன்று ஒளி மாச பொறுத்த அளவிலும் சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோயில், தஞ்சாவூர், திருச்சி, வேலூர், சேலம், செங்கல்பட்டு, திண்டுக்கல், ஒசூர், தூத்துக்குடி, திருப்பூர், நாகப்பட்டினம் மற்றும் காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்கள்ல மொத்தம் 35 இடங்கள்ல பட்டாசு வெடிப்பதனால் ஏற்படக்கூடிய ஒளி சப்தத்தினுடைய ஒளி அந்த ஒளி மாசுடைய அளவை அவர்கள் கண்காணித்ததாகவும் தெரிவித்திருக்கிறாங்க. அதுல சென்னையில அதிகபட்சமா நுங்கம்பாக்கத்துல இந்த ஒளி மாசு இருந்ததாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. நுங்கம்பாக்கத்துல 64.8 என்ற அளவுல சராசரியா ஒளி மாசு இருந்ததாகவும் தீபாவளி அன்று அதனுடைய சராசரி அளவு 78.7 என்ற அளவுல அதிகரித்ததாகவும் மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் குறைஞ்சபட்சமாக தீபாவளி தினத்தன்று பெசன் நகர்ல 59.8 என்ற அளவுல அந்த ஒளியினுடைய சப்தத்துடைய அளவு இருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. கடந்த ஆண்டோடு ஒப்பிடும் பொழுது இந்த ஆண்டு காற்று மற்றும் ஒளியினுடைய மாசுபாடு குறைவாக இருப்பதாகவும் மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்துடைய இந்த அறிவிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.